இந்த விளையாட்டுக்கு தெரிய வேண்டியது 1 2 3 4 சொல்லுங்க பாப்போம். 1 2 3 4 அவ்வளவுதான், சரியா? அடுத்தது நீ செய்ய வேண்டியது உன்னுடைய லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் எதுன்னு சொல்லு. காமி ரைட் ஹேண்ட் எது? வெரி குட். லெஃப்ட் ஹேண்ட் இது தமிழ்ல வலது கை இடது கை, மெட்ராஸ் தமிழ்ல சோத்தாங்கை. இது மெட்ராஸ் மட்டும் இல்லை, மெட்ராஸ் டு கன்னியாகுமரி வரைக்கும் டிராவல் பண்ணி போயிடுச்சு, நானும் பார்த்துட்டேன், சரியா? நான் ஒன் சொல்லும் போது ஜான் அண்ணா வலது கை உயர்த்துறாங்க, சதீஷ் அண்ணா அவங்க வலது கை ஒன் காமிக்கிறாங்க. டூ சொல்லும் போது ஜான் அண்ணனுடைய இடது கை சதீஷ் அண்ணனுடைய வலது கைக்கு நேரம் நீட்டுவாங்க. த்ரீ சொல்லும் போது சதீஷ் அண்ணா விரல் ஜான் அண்ணனுடைய உள்ளங்கை பாம் அதில் இருக்கும், சரியா? த்ரீ வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஃபோர் சொல்லும் போது ஜான் அண்ணா தன்னுடைய ஃபிங்கர் எடுப்பாங்க, சதீஷ் அண்ணன் விரல பிடிக்க பார்ப்பாங்க. சதீஷன் என்ன சொல்வாரு, ஒன்னோட நாங்கள் ஸ்பீடு சொல்லி ஜான் அண்ணன் விரல பிடிக்க முயற்சி பண்ணுவாரு, ஆனால் அவர் விரல காப்பாற்றிக்கணும். இதோட பாயிண்ட் என்னன்னா உன் விரலை நீ காப்பாற்றிக்கணும், ஆப்போசிட் விரல பிடிக்கணும், அதான் சரியா? ஒவ்வொரு ரவுண்ட்ஸுக்கும் 10 மதிப்பெண்கள், ஒவ்வொரு ரவுண்டும் ஜெயிப்பவங்களுக்கு. அங்கிள் ரெண்டு பேருமே கை பிடிச்சிட்டோம், நோ பாயிண்ட்ஸ். ரெண்டு பேருமே கை எடுத்துட்டோம், நோ பாயிண்ட்ஸ், சரியா? யாராவது ஒரு ஆள் தான் பிடிக்க முடியும். பார்க்கலாம், ரெடி ஸ்டார்ட். 1 2 3 4 சூப்பர். இப்ப யாரெல்லாம் பிடிச்சீங்க? வெரி குட். உங்களுக்கு 10 மார்க் கிடையாது, காரணம் ட்ரையல். இது மார்க் எடுக்காதது என்ன சந்தோஷம் பாத்தீங்களா? ரெடி, இப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட், 1 2 3 4 ஓகே, வெரி குட். செகண்ட் ரவுண்ட், 1 2 3 4 ஓகேவா? தேர்ட் ரவுண்ட், 1 2 3 4 லாஸ்ட் ரவுண்ட், 1 2 3 4 வெரி குட், சூப்பர். 40 மார்க் 30 மார்க் எடுத்தவங்களுக்கு கையை மட்டும் உயர்த்து, உங்களுக்கு பரிசு அங்கேயே வரும். கை மட்டும் உயர்த்து, பரிசு வாங்குற மாதிரி கை நீட்டுங்க. பிரைஸ் வாங்குற போல இப்படி நீட்டுங்க கை, இப்படி நான் என் உள்ளங்கையை பாருங்க, இப்படி வைக்கணும், அப்படியே தோல் மேல கொண்டு வா. வெரி குட், வெரி குட், நல்லா விளையாண்டேன்னு சொல்லிக்கோ. பரிசு நல்லா இருந்துச்சா? வெரி குட். பரிசு வாங்காதங்களாம் ஒரே சந்தோஷம், எப்ப எங்களா நாங்க அசிங்கப்படுத்தல பண்ணிட்டு, ஓகேவா? ரைட். இதுல இருந்து ஒரு ஆவிக்குரிய உண்மை நம்ம கத்துக்கலாம், சரி? இந்த கேம்ல இருந்து என்ன சொன்னா, நம்ம சாத்தான் கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணோம், காப்பாத்திக்கணும். உலகத்தின் கெட்ட காரியங்களிலிருந்து நம்ம காப்பாத்திக்கணும். அதே நேரத்தில் உலகத்தின் பொல்லாங்க பொல்லாங்க அதிபதியாக இருக்கின்ற சாத்தானை என்ன பண்ணோம், பிடிச்சிடணும். என்ன பண்ணோம், பிடிச்சி நடக்கிறதுக்காக இல்லை, அவனுடைய சக்திகள் அவனுடைய வல்ல தீய காரியங்களை நம்ம இடணும், சரியா? புரிஞ்சது? அதனால் ஒன்றை இந்த பொல்லாத உலகத்தில் பாதுகாத்துக்கொள், ஓகே?